வெல்கம் டு ரோஸ் கிராஃப்ட் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ட்போர்ட் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். நான் அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அது நாலு சைட்லேயும் கலர் ஷீட் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது எல்லாம் குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸ்லையும் பாக்ஸ்லையும் மேலே அந்த மூடுறதுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த பாக்ஸ் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு, அதனால் எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மக்கிட்ட உள்ளதுலேயே பெரிய பாக்ஸு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் ஷீட்டை ஒட்டி எடுத்துக்கிறேன். மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எல்லா பாக்ஸுக்கும் நான் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை ஒட்டினதுக்கப்புறமா நான் இது உள்ளே இந்த நீளமாக மேலே இருக்கு இல்லையா, அதை மடித்து உள்ளே கம் வச்சு ஒட்ட போகிறேன். இந்த பாக்ஸுக்கு மட்டும் உள்ள ஒரு பர்பிள் கலரில் A4 ஷீட்ஸை நாலு சைடும் ஒட்டி விட்டுட்டேன். இது மேலே கொஞ்சம் நீளமாக வச்சு நம்ம ஒட்டும்போது உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இந்த பாக்ஸுக்கு மட்டும் கலர் A4 ஷீட் ஒட்டியிருக்கேன். பாக்கி எல்லா பாக்ஸுக்குமே மேலே உள்ள பேப்பரையே தான் கொஞ்சம் பெருசாக வச்சு ஒட்டி கவர் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பாக்ஸெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் சூப்பராக ஒரு ஆர்கனைசர் மாதிரி செஞ்சு நம்ம புக்ஸ் வச்சுக்கலாம், பென்சில் பேனா கலர் ஸ்கெட்சஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த பாக்ஸை அந்த கார்ட்போர்டில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ஒரு ஹலோ கிட்டி கார்ட்போர்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு ஒயிட் கலர் கார்ட்போர்டில். அதையும் நான் அந்த பாக்ஸில் ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த குட்டி குட்டி பாக்ஸ் வச்சுருந்தது எல்லாத்துலேயும் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்தாச்சு. அதை நம்மளுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த பிளேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கிறேன். சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதில் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அந்த பெரிய பாக்ஸையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி அது சைஸுக்கு ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி அதுலேயும் இந்த கலர் பேப்பரை ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸுக்கு இடையில கொஞ்சம் க்ளூ வச்சுக்கிறேன், ஆடாமல் இருக்கிறதுக்காக, எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு ஒயிட் கலர் கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துட்டு அதில் இந்த ஹலோ கிட்டியோட ஹேண்ட் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மேலே மட்டும் பர்பிள் கலர் ஸ்கெட்ச் வச்சு அடிச்சிருக்கேன். இந்த ஹலோ கிட்டி வந்து முன்னாடியும் நான் வரைஞ்சிருக்கேன், பேக் சைட்லேயும் வரைஞ்சிருக்கேன். இப்போது அந்த ஹேண்டை நான் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். இதுக்கு ஃபெஃபிபான் கூட யூஸ் பண்ணலாம், ஃபெஃபிபாண்டும் சூப்பராக ஒட்டும். க்ளூகன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, க்ளூகன்னை விட ஃபெஃபிபான் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் இப்போது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இது நம்ம வீட்டிலையே செஞ்ச ஸ்டிக்கர்ஸ் புக்கு தான். பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த சைடு சிஸ்டர்ஸ் அண்ட் நைஃப்ஸ், கிராஃப்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஸ்கெட்சஸ், பென்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கிராஃப்ட் செய்யும்போது இந்த பாக்ஸை எடுத்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி. இப்போது 3D அவுட்லைனர்ஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது சோப் கவர் ரீயூஸ் ஐடியா தான். அந்த பாக்ஸையும் உள்ளே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நடுவில் ஒரு ஹலோ கிட்டியோட நம்ம ஹோம்மேட் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பாக்ஸை வச்சு நம்ம சூப்பராக ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸை தூக்கி போடாமல் இப்படி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியாவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.